மிக்சியில வந்துட்டு அவங்க யாரும் யூஸ் பண்ணிருப்பாங்க. மிக்சியில வந்துட்டு யூனிவர்சல் மோட்டார், அந்த
பேண்ட் வந்து ஒரு சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார், அது வந்து கெப்பாசிட்டர் பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார் அப்படின்னு இருக்குது, அதனுடைய மோட்டார்ஸும் நம்ம இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கிரைண்டர், கிரைண்டரில் வந்து கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லி இருக்குது. எல்லாருமே மிஷின்ஸ் டூ லெவலில் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில். அதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் அப்படின்னு ஒரு சுவிட்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் அப்படின்னு. நீங்கள் டெர்மினல் மார்க் பண்ணியிருக்கீங்க CF1 CF2 சர்க்கியூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் மிஷின்ஸ் மேனுவல் எடுத்து இன்னைக்கு ஈவினிங் போய் பாருங்க. அது வந்து சிங்கிள் பேஸ் மோட்டாரில் உள்ள ஒரு இது. அது வந்து எப்படின்னா அது ஃபங்க்ஷன் எப்படி அப்படிங்கிறதே பார்க்கலாம். இதில் வந்து பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்டார், கிரைண்டரில் வந்து சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சியாக இருக்குது அப்படின்னா, அந்த சிங்கிள் பேஸ் மோட்டாரில் எப்பயுமே ரெண்டு வைண்டிங் இருக்கும். ஒன்று வந்து மெயின் வைண்டிங், இன்னொன்று வந்து ஸ்டார்டிங் வைண்டிங் அல்லது ஆக்சிலரி வைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். மெயின் வைண்டிங்கை வந்து ரன்னிங் வைண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரன்னிங் வைண்டிங் எப்பயுமே பெர்மனண்டாக கனெக்ஷனில் இருக்கும். அந்த ஸ்டார்டிங் வைண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஃபீரியலில் மட்டும் கனெக்ஷனில் இருந்தால் போகும். அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அப்படி சிங்கிள் பேஸ் மோட்டார், அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதை போய் நம்ம ஒரு மோட்டர் ஆன் பண்ணிட்டு நம்ம போய் அந்த மோட்டருக்குள்ளே வயரை பிடிச்சி அதை ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்காக வந்து உள்ளே ஒரு சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு சுவிட்ச் இருக்கும். அது மோட்டாருடைய ஸ்பீடு வந்து 80% ரைஸ் பண்ண உடனே அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து க்ளோஸ் ஆகும். ஸ்டார்டிங்கில் வந்து அது க்ளோஸில் இருக்கும், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். அப்போ ஓப்பன் ஆனோடனே அந்த ஸ்டார்டிங் வேண்டிங் வந்து கனெக்ஷன்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகும். இப்போ நான் டயக்ராம் வரையிறேன், அந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் எப்படி இருக்குன்னு முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். இந்த மெக்கானிசம் வந்து எல்லாருக்கும் தெரியுதா? 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 இது வந்து ஒரு சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் அரேஞ்ச்மெண்ட். அதாவது ஒரு மோட்டார், நம்ம ஒரு மோட்டார் பார்த்துருக்கோம். இது ஒரு ரோட்டார், இது ஒரு குறை பேர் ரோட்டார். இது வந்து சாப் ஒரு சாப்பில் இந்த ரோட்டாரை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மோட்டார்ல எண்ட்ல ஒரு டோர், அந்த டோர்ல வந்து ஒரு சுவிட்ச் கான்டாக்ட் ஃபிட் பண்ணிருப்பாங்க. எல்லாருமே வர பாருங்க, இது வந்து ஒரு மோட்டார்ல, இது ஒரு ரோட்டாரு, இது ஒரு கம்ப்ளீட் மோட்டார். இது வந்து ஒரு மோட்டார் அச்சு பண்ணிக்கோங்க, இது வந்து ரோட்டார், இது ஒரு கம்ப்ளீட் மோட்டார் தான். இந்த மோட்டாரில் வந்து சைடில் உள்ளது வந்து எண்டு கவர், அந்த எண்டு கவர் ரெண்டுமே எண்டு கவர் இருக்கும், ரெண்டு சைடு எண்டு கவர். அந்த எண்டு கவரில் வந்து இந்த சுவிட்சு கான்டாக்ட் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த மோட் இதை வந்து மூவ் பண்ணோம்னா ஒரு சுவிட்சு வந்து ரெண்டு டெர்மினல் இருக்கும், அது வந்து ரெண்டு டச் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மோட்டாருடைய எண்டு கவரில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இந்த டிவைஸ் வந்து இது வந்து சாஃப்டில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, ஒரு மோட்டாரை சாஃப்ட், அந்த ரோட்டார் ரோட்டார். இதுதான் ஒரு ஸ்குவல் கேஜ் ரோட்டார், இது வந்து ஒரு ஸ்குவல் கேஜ் ரோட்டார், இது ஒரு ஸ்குவல் கேஜ் ரோட்டார். இந்த ரோட்டாரில் இது வந்து அசல் இது த்ரீ ஃபேஸ் ரோட்டார், இதில் சென்ட்ரிஃபியூகல் சுற்றி இருக்காது, சிங்கிள் ஃபேஸ் ரோட்டாரில் மட்டும்தான் இருக்கும். இந்த ரோட்டாரில் வந்து இது சாஃப்ட், இந்த சென்டரில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட் சாஃப்டில் இந்த இது பேர் பேரிங், பால் பேரிங். இந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து இதை இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது உள்ளே இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சாஃப்டில். இந்த கான்டாக்ட் இது வந்து டோரில் இருக்கும், எல்லோரும் தெரியுதா? தெரியுதா? இது ஒரு தனி டிவைஸ், இது தனியாக வரும்போது பார்க்கலாம். இது ஒரு ஸ்ப்ரிங், ஒரு ஸ்ப்ரிங்காக இருக்கும். இது வந்து இது சாஃப்டில் இருக்கும், எண்டு கவரில் இருக்கும். இது நார்மலாக இப்படி க்ளோஸ் பண்ணமானே நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அப்போ இந்த சுவிட்சு கான்டாக்ட் வந்து க்ளோஸில் இருக்கும். அப்போ அந்த ஸ்டார்டிங் காயில் வந்து நம்ம சப்ளைக்கு அக்ராஸில் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மோட்டாருடைய ஸ்பீடு வந்து 80% ரீச் பண்ணோம்னா இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால இது வந்து அப்படியே உள்பக்கம் புல் பண்ணும். புல் பண்ணும்போது இப்படி இருந்தது, உள்ளே புல் பண்ணும்போது இந்த ஃபைபர் பிளாக் கலரில் ஒரு இது இருக்கும் ஃபைபர், அது அப்படியே உள்பக்கம் வரும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால. ரோட்டரை நோக்கி இதை புல் பண்ணும்போது இந்த கான்டாக்ட் ஓப்பன் ஆகும். இதுதான் சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சின் பேர். சிங்கிள் பேஸ் மோட்டாரில் உள்ள ஒரு இதை இதை பார்க்குறவங்க அப்படியே பார்த்துட்டே இருங்க. என்ன
ஷார்ட் சர்க்யூட்டட் காப்பர் பார். இந்த ரோட்டார பாத்தீங்கன்னா தெரியும், ரோட்டார் வந்து வைண்டிங் இருக்காது. இது டிசி, இது வந்து இந்த ரோட்டார் வந்து டிசியா ஏசியா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல வைண்டிங் இருந்ததுன்னா அது வந்து டிசி மோட்டாருக்குள்ள ரோட்டாரா இருக்கும். இது வந்து வைண்டிங் கிடையாது, இதான் ரோட்டார். உள்ள வந்து ஒரு காப்பர் ஸ்லாட் இருக்கும், ஸ்லாட் ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்ல வந்து காப்பர் பார்ஸ் இன்செர்ட் பண்ணிருப்பாங்க. இன்செர்ட் பண்ணி அந்த எண்ட்ல வந்து ஒரு எண்ட் ரிங், இந்த ஒயிட் கலர் அலுமினியம் எண்ட் ரிங்கை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது அசலாக இது ஒரு வைண்டிங்காக தான் ஆக்ட் ஆகும், இது தனியாக வைண்டிங் கிடையாது. ஆனால் ஷார்ட் சர்க்யூட்டர் காப்பர் பார், இதுதான் ரோட்டார். இந்த சென்டரில் தெரியலாம் காப்பர் பார் உள்ளே இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க, எண்டில் அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதை எண்ட் ரிங் அப்படின்னு பேர். இது சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் எல்லா இதுலேயுமே இந்த மாதிரி சொல்லுங்க, இது ரோட்டார்னாலே அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் பார்க்கணும், ஸ்டேட்டார் ரோட்டார் ரெண்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வைண்டிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் ஆஃப் வைண்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து இப்போ ஸ்டேட்டார் வைண்டிங், இப்போ ஏசி மிஷின்ஸ்னாலே ஸ்டேட்டார் வைண்டிங் இருக்கும். ஸ்டேட்டார் வைண்டிங்கில் என்னென்ன டைப் ஆஃப் வைண்டிங் இருக்குது யாராவது சொல்ல முடியுமா? வைண்டிங்கில் எதாவது டைப் நம்ம எதாவது படிச்சிருக்கிறது ஞாபகம் வந்து சொல்ல முடியுமா? லேப் வைண்டிங், லேப் வைண்டிங். அது வந்து டிசி மிஷின்ஸில் உள்ள ஒரு வைண்டிங் டைப், லேப் வைண்டிங், லேப் வைண்டிங். அதே மாதிரி ஏசி மிஷின்ஸில் நிறைய டைப் வைண்டிங் இருக்குது. ஏசி மிஷின்ஸில் ஆர்மேச்சர் வைண்டிங்கில் லேப் வைண்டிங், லேப் வைண்டிங் அதெல்லாம் வரும். இப்போ ஏசி மிஷின்ஸில் என்ன வைண்டிங்னா கான்சென்ட்ரிக் வைண்டிங், கான்சென்ட்ரிக் வைண்டிங், டிஸ்ட்ரிபியூட்டர் வைண்டிங். கான்சென்ட்ரிக் வைண்டிங், டிஸ்ட்ரிபியூட்டர் வைண்டிங் இதுதான் ஏசி மோட்டாரில் உள்ள ஸ்டேட்டார் வைண்டிங்கில் டூ டைப்ஸ் ஆஃப் வைண்டிங். இந்த ரெண்டு வைண்டிங்குமே ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கான்சென்ட்ரிக் வைண்டிங் இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறோம்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரில் யூஸ் பண்ணுவோம், த்ரீ ஃபேஸ் மோட்டாரில் யூஸ் பண்ணுவோம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வைண்டிங் பெரும்பாலும் த்ரீ ஃபேஸ் மோட்டாரில் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஏசி மோட்டாரில் உள்ள வைண்டிங் டைப்ஸ். சிங்கிள் ஃபேஸாக இருந்தாலும் சரி, த்ரீ ஃபேஸாக இருந்தாலும் மெயினாக ஏசி மோட்டார்ஸ் அப்படினாலே இந்த ரெண்டு டைப் ஆஃப் வைண்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒவ்வொரு டைப்புமே எப்படி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டு டைப் கான்சென்ட்ரிக்னா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டர்னா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத சின்ன ஃபார்முலா இருக்கும், அதில் நான் சொல்கிறேன். அது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு இதே சில சப்டிஷன் இருக்குது, ஃபுல் காயில் வைண்டிங், ஹாஃப் காயில் வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் காயில், ஹாஃப் காயில், ஃபுல் ஹாஃப்னா வேற மீனிங் எதுவும் எடுத்துக்கிட்டாருங்க, இது வந்து வைண்டிங் வந்து ஃபுல் காயில். இப்போ கான்சென்ட்ரிக் வைண்டிங் அப்படின்னா என்ன, சின்ன ஒரு ஃபார்முலா எழுதுனா யாராவது எதோ நோட் வச்சுருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கலாம். நம்ம வைண்டிங் பண்ணும்போது அது யூஸ் ஆகும். இந்த கான்சென்ட்ரிக் வைண்டிங் நம்ம கால் அடுத்த வைண்டிங் டயக்ராம் போடும்போது நீங்களும் அதை எண்ணிக்கலாம், எந்த எத்தனை இருக்குது அப்படின்னு எண்ணிக்கலாம்.
நம்பர் ஆஃப் காய்ஸ் பெர் போல் பெர் ஃபேஸ் இதான் கான்செப்டிங் வேணும்னா என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும்னா என்ன அப்படின்னு இதே ஒரு டிஃபரன்ஸ் ஃபுல் காயில் வேண்டி ஹாஃப் காயில் வேண்டி அப்படின்னு சொல்கிறோம் நம்பர் ஆஃப் காயில்ஸ் பெர் ஃபேஸ் இந்த த்ரீ ஃபேஸ்னா நம்பர் ஆஃப் காயில்ஸ் ஒரு ஃபேஸுக்கு எத்தனை காயில் இருக்குது அது ஈக்குவல் டு போல் ஃபோர் போல்னால் ஃபோர் இருந்தது அப்படின்னாக்கா அது ஃபுல் காயில் வேண்டி ஹாஃப் டிலேட் இருந்ததுன்னா அது வந்து ஹாஃப் காயில் வேண்டிங்கன்னா ஃபுல் காயில் வேண்டி ஹாஃப் காயில் வேண்டி இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இது எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா இந்த இதில் எப்படி எடுத்தாலும் தெரியல என்ன புரியல காயில்னா என்ன காயில் இப்போ காயில் அப்படின்னா ஒரு டேம் அப்படின்னு சொல்லணும் காயில்னா நம்பர் ஆஃப் டேம் சேர்ந்து ஒரு காயில் சொல்கிறோம் அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இதுதான் ஒரு காயில் ஒரு காயம் இதுல வந்து 50 டென்ஸ் இருக்கு ஒரு காயம் இது எதுல வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஃபீல்டு காயில் இதே மாதிரி வரும் ஸ்டேட்டர்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயில் இருக்கு அடுத்தது இது ஒரு இது வந்து ஒரு காயில் 50 டென்ஸ் இதுல இருக்கு இது ஒரு காயில் ஸ்லாட் ஸ்லாட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஸ்லாட்னா என்ன அப்படின்னு ஸ்லாட் யாரும் பார்த்துருக்கீங்களா ஸ்லாட் பார்க்காதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க நம்ம இதில் ஸ்லாட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் எல்லாரும் படிச்சிருப்போம் ஆனால் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஸ்லாட் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம் பார்க்கலாம் இன்னும் நிறைய பேர் பார்க்காதவங்க இருக்கும் ஸ்லாட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்மி சூப்பர் அப்படின்னு இல்லையா ஆர்மி சூப்பர் என்ன இருக்குன்னா இது ஒரு ஆர்மி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வைண்டிங்
அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங் இது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வைண்டிங் பண்ண மாதிரி தெரியணும் இல்லை இது சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரில் யூஸ் பண்ண முடிய ஒரு வைண்டிங். அடுத்து த்ரீ ஃபேஸ் மோட்டாரில் டிஸ்ட்ரிபியூட்டட் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் யாராவது சொல்ல முடியுமா? இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்குடைய ஒரு மாடல். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இந்த காயிலுக்கு இந்த காயிலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? கேள்விப்பட்டிருக்கோம் காயில் ஸ்பேன் அப்படி என்னன்னா இது ஒரு காயில். இதில் காயில் ஸ்பேன் என்னன்னா இந்த காயிலை நம்ம ஸ்லாட்ல இன்செர்ட் பண்ணும்போது இதை ஒரு ஸ்லாட்ல இன்செர்ட் பண்ணிப்போம், இதை ஒரு ஸ்லாட்ல இன்செர்ட் பண்ணிப்போம். இந்த ஸ்லாட்டுக்கும் இந்த இந்த ஸ்லாட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் தான் காயில் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு காயில் இந்த சைடு இதை ஒரு ஸ்லாட்ல இன்செர்ட் பண்ணிப்போம், இதை ஒரு ஸ்லாட்ல இன்செர்ட் பண்ணி இதை ஒன்லே இன்செர்ட் பண்ணிப்போம். இதில் செவன்ல இன்செர்ட் பண்ணிக்கோம்னா செவன் மைனஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்லாட் அதாவது காயில் ஸ்பேன் அப்படின்னு ரெண்டு சைடுக்குள்ள டிஃபரெண்ட் தான் காயில் ஸ்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள காயிலுக்கு காயிலுக்கு ஸ்பேன் வந்து கம் குறைவாக இருக்கும், அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கும். இது ஒரு கம்ப்ளீட் ஒரு காயில். ஒரே காயில் காயில் ஸ்பேன் டிஃப்ரெண்ட் காயில் ஸ்பேன் இருக்கும். ஆனால் இந்த வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மூணு செட்டுக்குமே ஒரே காயில் ஸ்பேன் இருக்கும். இதை வந்து ஒரு மோட்டாரில் எப்படி இன்செர்ட் பண்ணுவாங்கன்னா நம்ம இந்த ஒரு மோட்டார் இந்த மோட்டார் உங்களுக்கு பார்க்க தெரியுது அந்த வைண்டிங் இருக்கியா இந்த சைட்டில் தெரியுதா இல்லையா கொஞ்சம் இன்செர்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இன்செர்ட் பண்ணுவோம் வைண்டிங் தெரியுதா? அதே மாதிரி இந்த இந்த காயில் இப்போ இன்செர்ட் பண்ணணும்னா இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தெரியும். அதை விட இது அதிகம் அதை நான் சொல்லிக்கிறேன் சொல்லிவிட்டேன்.
இந்த செகண்ட் காயில வந்து 2 அல்லது 8 இந்த மாதிரி வைப்பாங்க. நான் இந்த டயக்ராம்ல ஒரே ஒரு வைண்டிங் தான் இந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்.
ஸ்டார்டிங் விஷயம் தனியாக கிடையாது. கூகுள் டைப் ஆஃப் பட்டன் இந்த மாதிரி இந்த த்ரீ
காயில்ஸ் பண்ணலாம், ஃபோர் காயில்ஸ் பண்ணலாம், சிக்ஸ் காயில்ஸ் குரூப் பண்ணலாம். அது எத்தனை காயில் குரூப் பண்ணுறது எப்படி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. நம்பர் ஆஃப் காயில்ஸ், எத்தனை காயில் நம்ம குரூப் பண்ண போகிறோம், இப்போ இது வந்து த்ரீ காயில் குரூப் பண்ணிடுறோம். அதுக்கு என்ன பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் இதை நம்ம கேள்விப்படுறோம், நம்பர் ஆஃப் லாட்ஸ் பெர் ஃபோர் பெர் பேஸ். இதே மாதிரி இதான் ஃபஸ்ட்டு ஒரு பைக்கிங் பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இதுதான், நம்பர் ஆஃப் காயில்ஸ் எப்போ குரூப் பண்ணுறது. குரூப் பண்ணாமல் சிங்கிள் சிங்கிள் காயில் பைக்கிங் பண்ணலாம், லீடு வெளியிட்டே இருக்கலாம், நிறைய லீட்ஸ் வரும், நிறைய கனெக்ஷன் கொடுக்கணும், அதில் நம்ம சாலரி பண்ணுவோம், அதில் நிறைய ரூல்ஸ் கனெக்ஷன் ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இன்சைட் நம்ம எத்தனை சிக்ஸ் காயில்ஸ் வரைக்கும் நம்ம குரூப் பண்ணலாம், அந்த சிக்ஸ் காயில்ஸ் ஒரே ஃபார்முலா ரொம்ப பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா, சிக்ஸ் காயில்ஸ் வரைக்கும் குரூப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அதுதான் இந்த ஃபார்முலா. இதில் த்ரீ காயில்ஸும் பண்ணலாம், த்ரீ காயில்ஸ் உள்ள ஃபார்முலா த்ரீ ஆர் ஃபோர் காயில்ஸுமே சேர்த்து குரூப் பண்ணிக்கலாம், அது இந்த டைப் ஆஃப் ஃபார்முலா. அது நம்ம இந்த கான்சென்ட்ரிக் டைப்பில் பார்த்தோம், இது வந்து ஸ்டெப்டு ஃபார்முலா அப்படின்னு இந்த ஃபஸ்ட் டைப் ஆஃப் காயில் பார்த்தோம் இல்லையா, அந்த காயில் ஓன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதுதான், இது ஸ்டெப்டு ஃபார்முலா அப்படின்னு என்னன்னு நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் இன் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் என்ன 24 ஹோல் 2 நம்பர் 12 ஹோல் ஃபர்ஸ்ட் டுவெல் அப்படிங்கிறது என்னன்னா மொத்தம் 24 ஸ்லாட் நம்ம எத்தனை போல்ட் பண்ண போறோம், 2 போல்ட் பண்ண போறோம், ஒரு போல்ட் 12 ஸ்லாட் தெரியும் இது ஃபஸ்ட் ஸ்லாட்னா இது சிக்ஸ்த் ஸ்லாட்டா இல்லை செவன்த் ஸ்லாட்டா, அந்த காயில் ஸ்பேன் எவ்வளோ இருக்கும், நம்ம ஒரு மோட்டர் வைக்கிங் பண்ணோம்னா என்ன காயில் ஸ்பேன் ஃபிக்ஸ் பண்ண போகணும், அதுக்கு என்ன பார்க்கலாம்னா போல்ட் ஃபிக்ஸ் இருக்கு இல்லையா, போல்ட் ஃபிக்ஸ் இந்த கான்சென்ட்ரிக் டைப் வைண்டிங் அப்படின்னா போல்ட் ஃபிக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன், போல்ட் ஃபிக்ஸ் கொஞ்சம் போல் அப்படின்னா 11 இல்லை 13 ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் இந்த காயில் ஃபிட் பண்ணியாச்சுன்னா, ஒரு காயில் ஃபிட் பண்ணியாச்சுன்னா அந்த காயிலுடைய அடுத்த இது வந்து 1 + 8 = 9 ஸ்லாட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த 24 ஸ்லாட் உள்ளவங்களாம் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் எதுனா இது வந்து 9 ஸ்லாட்டில், ஏன்னா காயில் ஸ்பேட் வந்து 8 அப்படின்னு போட்டு இது பார்த்தாச்சு. அடுத்து வந்து இப்போ 2 போல் மட்டும் அதில் வந்து ஒரு ஸ்லாட் டாங்கில் அதை நம்ம கண்டுபிடிக்கும், அந்த ஸ்லாட் ஆங்கிள் நமக்கு ஏன் தேவை, 24 ஸ்லாட் ஆங்கிள் ஏன் தேவை அப்படின்னா, இப்போ த்ரீ ஃபேஸில் சொல்கிறோம், ஒவ்வொரு ஃபேஸுக்கு இடையில
ஒவ்வொரு ஸ்லாட்டும் எவ்வளோ வாங்கிங்க, ஒவ்வொரு ஸ்லாட் எவ்வளோ ஆங்கிள் ஆக்கி போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. Thank you.
பார்க்கறதுக்கு அதே மாதிரி 24 ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த கனெக்ஷன் பார்ப்போம்.